கந்துவட்டி கொடுமையால் கோவையில் பெண் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை ஆலந்துறை பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரது மனைவி நித்யா. இவர் அப்பகுதியில் கந்துவட்டி நடத்தி வரும் நிஷா என்பவரிடம் தனது வீட்டை அடமானம் வைத்து 150,000 ரூபாய் வாங்கியுள்ளார். முறையாக வட்டி கொடுக்க முடியாததால் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு 480,000 ரூபாய் தர வேண்டும் என நிஷா கூறியதாக தெரிகிறது. இதனால் தனதை வேறு ஒரு இடத்திற்கு அடகு வைத்து 480,000 ரூபாயை நிஷாவிடம் நித்யா கொடுத்துள்ளார். இந்நிலையில் மேலும் 240,000 ரூபாய் நிஷா கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நித்யா விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அவரை வீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து நிஷா, தனம், விஜயலட்சுமி ஆகிய 3 பேரை ஆலந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர்.